நான் டாக்டர் சௌந்தரி, அகர்வால் கண் மருத்துவமனையில் முதன்மை மருத்துவராக இருக்கிறேன். ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரமும் லைக் 25th August செப்டம்பர் 7th வரைக்கும் கண் தான ஃபோர்ட் நைட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, கண் தானத்தை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு வரணும். ஏன்னா யூ ஷுட் நாட் பேர்ன் ஆர் பரி யோர் ஐஸ், சரிங்களா? ஸோ தானத்தில் சிறந்தது கண் தானம். இந்த கண்களை வந்து புதைக்கவோ எரிக்கவோ கூடாதுன்றதுனால மற்றவங்க எல்லோரும் டொனேட் பண்ணணுன்றதுக்காக, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கண் தான வாரமாக கொண்டாடுறோம். கண் தானத்தை பற்றி டாக்டர் பிரீத்தி எங்கள் கார்னியா கன்சல்டன்ட் இப்போ அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,20,00,000 பேர் பார்வை இல்லாமல் இருக்காங்க. அதில் கருவிழினால் பாதிக்கப்பட்டவங்க ஆல்மோஸ்ட் 13,00,000 பாப்புலேஷன் இருக்காங்க. பட் எப்பயும் நம்மளுக்கு கண் டொனேஷன் பண்ணுறது கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ஸோ வருஷம் இவங்களோட எண்ணிக்கை 40,000 அதிகமாகிட்டே வருது. நீங்கள் 1% கண் டொனேட் பண்ணால் உங்கள் 1% நம்ம 4 கண் தானம் பண்ணலாம். ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் லேயர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால நம்ம 4 பார்வை கொடுக்க முடியும். அண்ட் கண் தானம் வந்து எல்லோரும் செய்யலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். நம்ம 100 ஒரு பர்சன் கிட்டேருந்தும் நம்ம கண் எடுத்திருக்கோம். அண்ட் டயபிட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ஸ்டில் கண் டொனேஷன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பீப்புள் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். எனி டெத் இந்த ஃபேமிலி, ஐ பேங்க்குக்கு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணால் தே வில் கம் அண்ட் ரிட்ரீவ் யூர் ஐஸ். ஸோ 6 அந்த கண்களை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணாதான் நம்ம வந்து அந்த கண்களை இன்னொருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ 6 நீங்கள் ஐ பேங்க்குக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வந்து அதை எடுத்துடுவாங்க. பட் பார்க்குறதுக்கும் ஒன்றும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது, அதை பார்க்குறதுக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த கண்ணை இன்னொருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்கும். ஸோ ஒரு கண்ணுலேருந்து 2 பார்வை கொடுக்க முடியும். ஸோ 1 கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 4 பார்வை நம்ம கொடுக்க முடியும். யாருனாலும் கொடுக்கலாம். கண்கள் ஆப்ரேஷன், கண் புற ஆப்ரேஷன் பண்ணவங்களும் டொனேட் பண்ணலாம். ஏன்னா கருவிழி மாற்று, இந்த கருவிழி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஐ டொனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐயை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறதில்ல, அந்த ஐயில் உள்ள அந்த கருவிழி தான் இன்னொருத்தவங்களுக்கு பொறுத்துறோம். ஸோ அந்த கேட்ராக்ட் பண்ணவங்களும் தாராளமாக ஐ டொனேட் பண்ணலாம். எந்தெந்த முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? ஐ டொனேஷன் நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் மூலம் லைக் 6 தான் நம்மளுக்கு டைம். அந்த 6 நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐ பேங்க் டீம் வில் கம் வந்து உங்கள் வீட்லேயே அந்த கண்களை எடுத்துகிட்டு நீட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கண்களை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரிசர்வேஷன் ஒரு இருக்குது, அது மூலயமா அந்த கண்களை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். எந்தெந்த முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா காலேஜஸில், ஸ்கூல்ஸில் நம்ம போய் டாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இது மாதிரி கண்கள், இது கண் தானம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பண்ணியிருக்கோம். இந்த ஹியூமன் செயின் பண்ணுறோம். அதை தவிர நிறைய நியூஸ் பேப்பர் ரிலீஸ் அண்ட் எல்லா ரைட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அண்ட் வர்ற பேஷண்ட்ஸுக்கும் வி எஜுகேட் தெம். கண்தானம் வந்து பெரியவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், சின்னவங்களுக்கு வேறு. சின்னவங்களுக்கு அதே அவங்க சின்னவங்களாக கொடுக்க முடியுமா இல்லை? இல்லை, அப்படி இல்லை. ஸோ கண்தானம்ன்றது வந்து 1 குழந்தையோட கண்ணை கூட ஒரு 40 60 இருக்கிறவங்களுக்கு பொருத்தலாம். அது மாதிரி ஒரு 4 குழந்தைக்கு கூட ஒரு 40 ஆளோட கண்களை பொருத்த முடியும். அவசியம் இல்லை. அவங்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக கண்தானம் செய்யலாம். இது மேண்டேட்டரின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஒருத்தரோட பிலீஃப் அண்ட் இதெல்லாம் வந்து வித்தியாசப்படும். ஸோ அதனால் அவங்களாக முன்வந்து வைக்கிறது தான் பெட்டர். மேண்டேட்டரின்றது ஒரு கம்பல்ஷன் மாதிரி, அந்த கம்பல்ஷன் இருந்தால் அது ஒரு சந்தோஷமாக கொடுக்கணும், அது இல்லைன்னா அது சரியாக இருக்காது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி வில்லிங் டு டூ இட். உங்கள் இதுலேயே எத்தனை பேர் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது கண்தானத்துக்கு. நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்களும் சைன் பண்ணணும்.